தெய்வத்தின் குரல் முதல் பாகம். வைதீக மதம். பொறுப்பாளியார் பரிகாரம் என்ன? இப்போதுதான் பெரிய அனர்த்தம் உண்டாயிற்று. இதுவரை தலைமுறை தத்துவமாக அவரவருக்கும் ஒரு தொழில் என்று ஏற்பட்டு ஜீவனோபாயத்துக்கு என்னடா செய்வோம் என்கிற கவலை இல்லாமல் நிம்மதி இருந்து வந்தது. இப்போது பிராமணனை பார்த்து மற்றவர்களுக்கும் இப்படி பரம்பரையாக வந்த தொழிலை விட்டுவிட்டு பிரிட்டிஷ்காரன் தருகிற உத்தியோகம், அவனோடு வந்த தொழில்கள், பேங்க், ரயில்வே இவற்றிலேயே போய் விழுந்தார்கள். அதோடு மெஷின்கள் ஜாஸ்தியாக ஆக கைவேலையும் குறைந்ததால் சில தொழில்காரர்கள் கஷ்டத்துக்கு ஆளாகி வேறு உத்தியோகத்துக்கு வரவேண்டியதாயிற்று. இன்னாருக்கு என்ன தொழில் என்ற வரையறை இல்லாமல் புதிதாக நம் தேசத்தில் தொழிலுக்காக போட்டி என்கிற பெரிய விபரீதம் உண்டாயிற்று. போட்டி என்று வந்துவிட்டால் சாதாரணமாகவே அப்புறம் பொறாமை, வயிற்றறிச்சல், அசூயை, துவேஷம், சண்டை, அத்தனை பட்டாளமும் அதன் கூட வந்துதானே ஆக வேண்டும். அதோடு கூட இங்கே விசேஷமாக முன்னே நான் சொன்னபடி பூர்வீகர்கள் பெடல் செய்து தந்திருந்த புத்திபலம், பிராமணனுக்கு அதிகமாக இருந்த படிப்பு, உத்தியோகம் இவற்றிலே இவன் முதன்மைக்கு வந்ததால் சமூகத்தில் ரொம்ப குறைச்சல் சதவிகிதமே இவனுடைய ஜனத்தொகையாக இருந்தும் கூட சர்க்கார் காலேஜ், வைத்தியம், சட்டம் எல்லாவற்றிலும் இவனே ரொம்ப ஸ்தானங்களை கைப்பற்றியிருந்ததால் மற்றவர்களுக்கு இவனிடம் துவேஷம் வரத்தானே செய்யும். துவேஷத்தை கூடுதலாக்கினால் தன் ஆட்சியை ஸ்திரப்படுத்தி கொள்ளலாம் என்று வெள்ளைக்காரன் கண்டுகொண்டான். ஆரியன் திராவிடன் ரேஸ் தியரியை கட்டிவிட்டான். ஒரு தாய் வயிற்று குழந்தைகளாக இருந்தவர்களிடையில் வேதத்தின் விதைகளை நன்றாக போட்டுவிட்டான். போட்டி சூழ்நிலையில் ஏற்பட்டிருந்த கசப்பில் இந்த யுக்தி நன்றாக பலித்துவிட்டது. துவேஷம் இரட்டிப்பாகிற மாதிரி பிராமணனே இன்னொன்றும் செய்தான். ஒரு பக்கத்தில் ஜாதி தர்மத்தை விட்டுவிட்டு இவனும் வெள்ளைக்காரனோடு சேர்ந்து பழைய ஏற்பாடு காட்டுமிராண்டித்தனமானது. ஒருத்தரை இன்னொருத்தர் சுரண்டுவது கூடாது, எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவது கூடாது என்றெல்லாம் சமத்துவம் பேசினாலும் இன்னொரு பக்கம் இவன் மற்றவர்களோடு ஒட்டி போகாமல் தான் ஏதோ உசத்தி என்று பெருமை கொண்டாடி கொண்டான். முன்பும் இவன் மற்றவர்களோடு ஸ்தூலமாக ஃபிசிக்கலாக ஒட்டி பழகத்தான் இல்லை. ஆனால் அதற்கு நியாயம் இருந்தது. பலவித காரியங்களை உத்தேசித்து அவரவருக்கும் ஆகாரம் முதலியவற்றிலும் மற்ற விஷயங்களிலும் வித்தியாசங்கள் இருந்தாக வேண்டியிருந்தது. அவர்கள் வேறு வேறு விதமான சூழ்நிலைகளில் இருந்தாக வேண்டியிருக்கிறது. ஃபிலிமை கழுவுகிற இடம் இருட்டாகத்தான் இருக்க வேண்டும். சினிமா ஷூட்டிங் செய்கிற இடத்திலோ நிறைய வெளிச்சம் வேண்டும். ஒரே காரியாலயத்தில் கேன்டீனில் இருக்கிறவர்கள் பரமசுத்தமாக கை காலில் அழுக்கில்லாமல் இருக்க வேண்டும். அங்கேயே மெஷினை துடைக்கிறவன் எண்ணெய் பிசுக்கோடு அழுக்குச் சட்டை போட்டுக்கொண்டுதான் இருக்க வேண்டும். இதனால் இந்த சர்வர் அந்த மெஷின்மேனை விட உசந்தவன் என்று அர்த்தமாகுமா? இதே மாதிரி தன்னலமில்லாமல் புத்திபலத்தை பேணுகிறவன் பட்டினி கிடக்க வேண்டும். சைனியத்தில் இருக்கிறவனோ மாம்சாதிகளுக்கு கூட விலக்கில்லாமல் புஷ்டியாக சாப்பிட்டாலும் தோஷமில்லை. ஆகாரம் வேறாக இருப்பதால் பிராமணனுக்கும் க்ஷத்திரியனுக்கும் துவேஷம் என்று அர்த்தமாகுமா? அதற்காக துவேஷம் இல்லையே என்று இவன் ஸ்தூலமாக அவனோடு ஒட்டி வாழ்ந்தால் அவனுடனேயே உட்கார்ந்து கொண்டு இவனும் சாப்பிட்டால் அவனுடைய ஆகாராதிகளை நாமும் தான் ருசித்து பார்ப்போமே என்ற சபலம் உண்டாகத்தான் செய்யும். அந்த சபலம் இவனை இழுத்து கொண்டு போய் கடைசியில் இவன் தர்மத்துக்கே ஹானி விளைவிக்கிற அளவுக்கு ஆகிவிடும். அந்தந்த சமுதாயத்துக்கு அந்தந்த குல தர்மம், பழக்க வழக்கம், ஆகார முறைகள் தான் உகந்தவை. ஆனால் சமத்துவம் என்ற எண்ணத்தில் ஸ்தூலமாக ஃபிசிக்கலாக எல்லோரும் பழகி அந்த தனித்தனி ஏற்பாடுகளையெல்லாம் பல பட்டறையாக குழப்ப ஆரம்பித்தால் அத்தனை காரியமும் கெட்டு மொத்தத்தில் பொது காரியமே சீர்குலைகிறது. இதனால்தான் அக்ரஹாரம், வேளாளர் தெரு, சேரி என்று கிராமங்களில் பிரித்து வைத்தார்கள். கிராமவாசத்தில் இது முடிந்தது. புதிதாக உண்டான பட்டணவாசத்தில் இது சாத்தியமாக இருக்கவில்லை. எல்லாரும் ஒரே மாதிரி ஷிஃப்டில் வேலைக்கு போய் ஒரே மாதிரி கேன்டீனில் உட்கார்ந்து ஒரே ஆகாரத்தை சாப்பிட வேண்டும் என்றாகிவிட்டது. இப்படி பல தினசுகளில் கலந்து கலந்துதான் இருக்க வேண்டும் என்றாகிவிட்டது. உபவாசாதி நியமங்களை கண்டிப்பாக அனுஷ்டிக்க வேண்டிய பிராமணன் எல்லாவற்றிலும் மற்றவர்கள் போலவே ஆகிவிட்டான். ஆஃபீஸ் நேரம், காலேஜ் நேரம் எல்லாம் இவனுடைய கர்மானுஷ்டானங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததால் அவற்றையெல்லாம் காற்றிலே விட்டுவிட்டு மற்றவர்களைப் போலவே ஆகிவிட்டான். இதுவரை இவன் அவற்றை அனுஷ்டித்தது மற்றவர்களுடைய க்ஷேமத்துக்காகத்தான். முக்கியமாகவே அதற்காகவேதான் தர்மகர்த்தா, ட்ரஸ்டி மாதிரி சமூகத்தின் பொருட்டு இவன் இந்த தர்மங்களை ரட்சித்து பிரயோஜனத்தை எல்லாருக்கும் தந்து வந்தான்.
இப்போது அவர்களோடு நானும் ஒன்று, எல்லோரும் சமம் என்று சொல்லிக்கொண்டே அவர்களுடைய வயிற்றெரிச்சலுக்கு காரணமாக எல்லா ஸ்தானங்களுக்கும் போட்டியாக வந்துவிட்டான். இது போதாது என்று நியமங்களில் அவர்களை விட துளிக்கூட கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்தாலும் உள்ளூர அவர்களை விட தான் உயர்ந்தவன் என்று நினைத்து கொண்டிருந்தால் மற்றவர்களின் துவேஷம் ஜாஸ்தியாகத்தானே செய்யும்.